ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் தீபாவளி பட்சணங்கள் சீரீஸில் நம்ம வந்து பாதாம் ஹல்வா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இதை வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. காலையில் வந்து இது எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ நீங்கள் உடனே செய்யணுன்னா ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ணிங்கன்னா உடனே ஊறிடுங்க. இதை ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சுனா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ பாருங்க, காலையில் இது வந்து நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. தோல் வந்து இப்படி அழுத்துனாவே மேலே வந்துடுங்க. அந்தளவுக்கு இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பாதாமில் இருக்க தோலெல்லாம் உரித்து பாதாமை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம நைட்டு போடுறப்ப ஒரு கப் தானங்க பார்த்தா, இப்போ ஊறினோடனே அது வந்து ஊறி தோல் உரித்த உடனே 1.5 கப்பு கிட்டே வருதுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி தான் அரைச்சிக்கிறோங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அந்த ரெசிபி முடிஞ்சிருங்க, ஹல்வா சீக்கிரம் ரெடி ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் தண்ணி அதிகமாகிடுச்சேன்னு ஒன்றும் கவலை இல்லைங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப் நெய் வந்து 1 கப் சுகர் எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ, ஏலக்காய் பவுடர் இவ்வளோ தான் தேவைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து நான் அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கப் அளவுக்கு, எந்த கப்பில் நம்ம பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில், எதில் சர்க்கரைலாம் மெஷர் பண்ணோமோ அதே கப்பிலேங்க 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டாங்க. நான் பாலில் ஆடு இருந்தது அதை வந்து நான் வடிச்சிட்டு தான் சேர்த்துக்கிறேங்க. 2 கப் பால் சேர்த்துட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடான உடனே இதில் வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கிறோங்க. குங்குமப்பூ சேர்த்துனோம்னா அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்குங்க, அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பாருங்கள், இந்த குங்குமப்பூ நல்லா இந்த சுடு பாலில் போடுறப்போ அந்த குங்குமப்பூ கரைஞ்சி மஞ்சள் கலர் வந்துருங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துல, நம்ம குங்குமப்பூவில் இருக்க கலர் மட்டுமே தாங்க. இந்த குங்குமப்பூ சேர்த்து செஞ்சால் தான் இந்த பாதாம் ஹல்வா வந்து அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்குங்க, அதே மாதிரி அந்த கலரும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் குங்குமப்பூ சேர்த்துருங்க. பாதாம் ஹல்வா செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குங்குமப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் இருந்தால் போதுங்க, நமக்கு ரொம்ப கூட வேண்டாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து குங்குமப்பூ கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பாதாம் விழுதை வந்து பால் ஊற்றி தண்ணி விட்டு தான் அரைச்சோங்க. நம்ம பாலில் வந்து கலந்துக்கிறோங்க. இப்போ வந்து இந்த பாதாம் விழுதை வந்து நல்லா வந்து இதில் கரைச்சி விட்டுருங்க. நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டு கைப்பிடி இருக்க மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இது வந்து பிடிச்சி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா கொதிக்கிறப்ப வந்து மேலே தெளிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் அது சின்னதாக லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த ப்ராசஸ் வந்து கட்டாயம் வந்து 1/4 மணி நேரம் ப்ராசஸ்ஸாக தான் நீடிக்குங்க. நம்ம ஏன்னா தண்ணி நிறையா விட்டு அரைச்சிருக்கனால நீங்கள் வந்து பொறுமையாக செய்யுங்க இந்த ரெசிபி. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க, இப்போ கல்யாண வீட்டிலலாம் போனோம்னா இது மாதிரி பொட்டணம் ஹல்வா தான் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இதை வந்து இந்த கடைசியாக நான் எப்படி அதை பேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி பேக் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெடாதுங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையும் வந்து இது கூட கலந்துட்டேங்க. இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து உருகி வருங்க. பாதாமோடு சேர்ந்து அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இன்னும் நம்ம நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோங்க. இப்போ பாருங்கள் அந்த எல்லோ கலர் நமக்கு எப்படி வந்து கிடச்சிருச்சுன்னு. நம்ம எல்லோ கலரோ இல்லை ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துலைங்க. ஆனால் நம்ம நேச்சுரலாக அந்த குங்குமப்பூவில் இருக்க கலரே தான் வந்து இதில் வந்திருக்குங்க. இப்போது நம்ம குங்குமப்பூ வந்து கலர் தான் இந்த மஞ்சள் கலர் வந்திருக்குங்க. நெய் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஃபுல்லாக தீர்றதுக்கும் நம்ம இந்த நம்ம பாதாம் ஹல்வா ரெடி ஆகிறதுக்கும் பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இவ்வாறு பபுள்ஸ் வந்து கையில் தெரிக்குங்க. அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ நான் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்குங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரு சின்ன பாத்திரம் எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து
ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருந்ததுங்க. நான் டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறாங்க. இந்த சின்ன ஸ்பூனுங்க, அதனால தான் ஏலக்காய் தூளை வந்து சக்கரை போட்டு கலந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா நெய்யும் சேர்த்துட்டோங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கும் இந்த அல்வா வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வரும்னா பாருங்கள், நெய் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டேங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வரும்னா, கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, திக்காகிடுங்க. அப்படியே உருட்டுனா நமக்கு கையில் உருட்டுற மாதிரி வருங்க. அதுதான் இந்த ஹல்வாவோட ஃபைனல் ஸ்டேஜுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஓரங்களில் முதல்ல எவ்வளோ இருந்ததுங்க, அந்த வாணலி ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா. இதெல்லாம் சுண்டி 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 குறைஞ்சி குறைஞ்சி எவ்வளோ சின்னதாகிடுச்சுங்க. நீங்கள் கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கலராக விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தான் ஆகுங்க, ஆனால் வந்து அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குங்க. கடையில் மட்டுமே நம்ம போய் அதிக காசு கொடுத்து வாங்குகிற இந்த பாதாம் ஹல்வாவை நம்ம வீட்லேயே இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து செய்கிறதுனா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டணும்னா அதில் கொஞ்சம் மெனக்கடுறதுல கஷ்டம் இல்லை இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க இந்த ஹல்வா. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கலரணும்னா போதுங்க, நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு எண்ணெய் தட்டில் பிளேட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து உடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஓரங்களில் ஒட்டாமல் எவ்வளோ உருட்டுனா அப்படியே உருண்டு வருது பாருங்கள், அந்தளவுக்கு வந்து இது நம்ம ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இதை வந்து எப்படி நம்ம பேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க. ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம காட்டுறேங்க. இந்த மாதிரி ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இருந்தாலும் இது தீபாவளிக்காக இப்படி செய்கிறோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வந்து மடித்து 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 இந்த இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்புங்க. அதை திரும்ப வந்து உள்ளே வச்சுட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா இந்த பொட்டெலாம் வந்து பிரியவே பிரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பொட்டணத்தில் வந்து. நாளைக்கு இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு அந்த பொட்டணம் பிரித்து சாப்பிட்றப்போ நமக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இதை ஸ்நாக்ஸாக வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்க நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இது மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சு வச்சு இதை வந்து பொட்டணமாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆனாலும் அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி யாராக நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாங்கன்னா கூட இது மாதிரி எடுத்து இன்றைக்கி தீபாவளிக்கு நாங்கள் செஞ்சது அப்படின்னு கொடுக்குறப்போ இன்னும் அவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராக நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம ரிட்டன் கொடுக்கறதுக்கு கூட இதை வந்து நம்ம கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், நான் 200 பாதாம் தான் எடுத்தேங்க. எவ்வளோ வந்து வந்திருக்கு, அவ்வளோ தான் எடுத்தோங்க. ஆனால் எவ்வளோ பாதாம் ஹல்வா நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம கடையில் போய் எவ்வளோ காஸ்ட்லியாக விலை கொடுத்து வாங்குவோங்க, ஆனால் நம்ம இதை ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சுட்டோங்க. ஹாப்பி தீபாவளி, என்ன சேஃப் தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.